ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம்னா, ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டடி பிளான் இப்ப இருந்து படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான். நீங்க ஏற்கனவே நீங்க வந்து ஒரு பிளான் படி போயிட்டு இருக்கீங்க, நம்மளோட பழைய டைம் டேபிள் படி ஒரு 6 மாசம் 9 மாசமா நீங்க கண்டினியூ பண்றதுக்காக அந்த பிளான் நீங்க வந்து கண்டினியூ பண்றீங்கன்னா பண்ணுங்க. இது வரைக்கும் எதுவுமே ஃபாலோ பண்ணல, இப்ப இருந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க, புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க, நம்மளோட சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த பழைய பிளான் எதுவும் பார்க்காம ஆனா ஸ்டடி பிளான்லாம் வந்து கேக்குறீங்க, சோ அவங்களுக்காக இந்த ஸ்டடி பிளான் சோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் பிரிச்சிருக்கேன். மினிமம் நம்ம வந்து 7 to 10 hours படிக்கிற மாதிரி வரும். 7 hours கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும். இந்த 10 அப்படிங்கிறது வந்து உங்களோட டைமை பொறுத்தது. இந்த 7 hours வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபை வந்து பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த டைம் கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் அப்படிப்பட்ட டைமாக தான் நான் கொடுத்துருக்கேன். 10 hours அப்படிங்கிறது வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்க, வீட்டில் வந்து வேலை இல்லை, எனக்கு வந்து வேலை பார்க்கணுங்கிறதுலாம் இல்லை, நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து 10 hours வந்து படிங்க. இது வந்து மொத்தம் 80 days பிளான். மினிமம் வந்து நம்ம 3 lessons படிக்கிற மாதிரி வரும். பெர் டே வந்து மினிமம் 3 lessons படிக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து மார்னிங் செக்ஷன் பார்த்துடலாம். இந்த மார்னிங் செக்ஷனில் வந்துட்டு 4 hoursஆ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிசன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னன்னா 4 to 4:30 அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4 o'clock எழுந்திருக்கிற பழக்கம் இல்லாதவங்க இப்போ இருந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. நானும் தான். ஸோ 4 o'clock வந்து எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணுறவங்க பண்ணிட்டு உங்களை வந்து எப்படி சுறுசுறுப்பா என்ன பண்ணா நீங்க சுறுசுறுப்பாவீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களை தயார் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 4:30 வந்து ரெடி ஆயிருங்க. 4:30 to 5:30 எடுத்ததும் நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்ட்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா யூனிட் 8 படிக்க போறோம். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யூனிட் 8 வந்துட்டு நமக்கு 40 marks வருது. ஸோ இந்த 40 marks வெறும் அந்த எத்திக்ஸ்ல உள்ள லெசன்ல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, இலக்கியம் பிளஸ் குரல் இது ரெண்டுமே தான். ஸோ நம்ம காலில் எந்திரிச்சதுமே டெய்லி இதை வந்து படிங்க. டெய்லி இதை வந்து படிக்கும்போது நம்மளால அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ யூனிட் 8 உள்ள லெசன்ஸ் இதுல வந்து என்னென்ன முக்கியமான லெசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனல்ல. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் 5:30 to 6:30 நம்ம இதை படித்ததும் அப்படியே வந்து கண்டினியூவா யூனிட் 8 வந்து திருக்குறள் படிக்கிறோம். ஸோ திருக்குறள்ல வந்துட்டு 6th ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போ 8th 9th முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வந்துட்டு இருக்கீங்களோ அதிலிருந்து படிங்க. புதுசாக படிக்கிறவங்க 6th ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இலக்கியம், இலக்கியமும் அதே மாதிரி தான், சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. சங்ககால இலக்கியம் முதல் தற்கால இலக்கியம் வரை, ஸோ எல்லாமே வந்துட்டு 6th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இலக்கியமும் பேரலாக கொண்டு வாங்க, படிக்க ஆரம்பிங்க. நம்மளோட குரூப்ல வந்து தமிழுக்கும் சயின்ஸ்க்கும் டைம் டேபிள் கேட்டிருந்தீங்க, நான் அடுத்த வீடியோல நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸோ 6:30 to 7:30 வந்து யூனிட் 9. இந்த யூனிட் 9 இருந்து நமக்கு 30 marks வருது. இதுவும் வந்து மேக்ஸிமம் மார்க். ஸோ யூனிட் 9 வந்து நம்ம என்னென்ன படிப்போங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான லெசன்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 9 இது வரைக்கும் அதிகமாக நம்ம படிச்சிருக்கிற மாட்டோம். ஸோ இப்போ இருந்து படிக்கலாம், அப்போ தான் இந்த மின் ஆளுமை, தமிழ்நாடு திட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 7:30 to 8:30 வந்து யூனிட் 7 INM. ஸோ INM-ஐயும் நம்ம வந்து காலையிலே படிக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ ஏன்னா இதுலேயும் வந்து 15 marks வருது, மேக்ஸிமம் 20 கிட்ட வர சான்ஸ் இருக்குது, ஆனால் மினிமம் 15. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா காலையில் ஒரு 4 hours படிக்கிறோமா, இந்த 4 hoursல் வந்துட்டு நம்ம எவ்வளோ மார்க் கவர் பண்ணுறோன்னு பாருங்கள், 70, 80, 85 marks. ஸோ டெய்லி நம்ம காலையில் இதை ருட்டீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து முக்கியமான அதாவது நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவை நம்ம இன்னைக்கு படித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் உங்களால் படிக்கவே முடியலை, இந்த நாள் ஃபுல்லாக படிக்கவே முடியலைன்னா கூட ஏதோ இந்த ஒரு 3 units நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த மார்க்குக்கு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கீங்கன்ற ஒரு திருப்தியாச்சும் உங்களுக்கு இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த பிளான் இந்த டைம். ஏன்னா காலையிலேருந்து நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைம் வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் குக் பண்ணுற டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்காக தான் இங்கே 11:00 வரைக்கும் கேப் போட்டிருக்கேன். சில பேர் வந்து 8:00 ஸ்டார்ட் பண்ணி 10:11 வரைக்கும் பண்ணுவீங்க, சில பேர் வந்து 6:00 ஸ்டார்ட் பண்ணிட்டு 9:00 முடிச்சிருவீங்க. அப்படி 9:00 முடிக்கிறவங்க 9 to 11 இந்த 2 hoursக்கு பதிலாக 9 to 11 எடுத்துக்கோங்க நீங்கள். அது மட்டும் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8:30 தான் வந்து எப்பவும் எழுந்திருப்பேன். ஸோ நான் இனிமேல் வந்து அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு இதெல்லாம் முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். 8:30 எப்பவும் போல குக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 11 to 12 இது வந்து இப்போ நீங்கள் படிக்கிற டைம் வந்து இப்போ 6 to 9 நீங்கள் வந்து குக் பண்ணீங்க அப்படின்னா 9 to 10 நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. இல்லை இந்த டைம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 11 to 12 இது மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஓகேவா? சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ 11 to 12 வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 15 marks. இதுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மாதமும் நான் வந்து PDF வந்து பிரிண்ட் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் நவம்பர்லேருந்து நான் எடுத்துட்ருக்கேன். நவம்பர், ஜான்வரி, ஃபிப்ரவரி 3 months வந்து எடுத்திருக்கேன். மார்ச்சுக்கு ஏப்ரலுக்கும் நான் எடுக்கலை. ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து மறுபடியும் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே வந்து இன்னும் எத்தனை மாதம் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் ஒரு 2-3 சேனல் வந்து ஃபாலோ பண்ணி நோட்டில் வந்து நோட்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் அதை ஒரு 10 days நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நான் எப்படி பண்ணுறேங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகே? இதையும் நம்ம காலையிலேயே படிக்கும் போது டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். PDF வந்து நம்ம வந்து பிரிண்ட் போட்டு வச்சாலுமே டெய்லி படித்தா தான் நம்ம வந்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெய்லி ஒரு 2-3 சேனல் பார்த்து கைப்பட நோட்ஸ் எடுக்க போகிறேன். அப்போவே நமக்கு கொஞ்சம் மனசில் பதியும், கொஞ்சம் என்ன நடக்குது ஒரு அப்டேட்லயே நம்ம இருக்கலாம். 12 to 1 வந்து மேக்ஸ். சோ மேக்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 1 to 2 ஒரு 2 hours கண்டினியூஸா மேக்ஸ் டைம். சோ மேக்ஸும் நம்ம கவர் பண்றோம் அப்படின்றனால டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 7 hours வருது. ஒரு 7 hours வருது. இதில் நம்ம 5 units வந்து கவர் பண்றோம். ஸோ 5 units. இதில் உள்ள மார்க் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் 125 marks. நினச்சி பாருங்கள், ஒரு 7 மணி நேரம், அதுவும் இது கண்டிப்பாக நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். காலையில் நம்மளோட தூக்கத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தி காலையில் நம்ம எந்திரிச்சோம், நமக்காக தான் நம்ம எந்திரிக்க போகிறோம். ஸோ எந்திரிச்சா மட்டும்தான் படிக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு வேலை வந்துடும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியாது, எங்கேயாவது போகிற மாதிரி வரும், ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும், யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிளான் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா, காலையில் நம்மகிட்ட இருக்க டைமை நம்ம யூஸ் பண்ணி ஒரு 4 hours வந்து முடிக்கிறோம். அடுத்து நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மார்னிங்கில் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் ரெஸ்டில் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து மறுபடியும் நம்ம படிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் 2:00 அப்புறமா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் என்னோட டைம் நான் சொல்கிறேன். 2:00 வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரெஸ்ட் எடுக்க போறேன். 2 to 3 இல்ல 3:30 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ஆரி கிளாஸ் வந்து ஒரு 2 hours இருக்கு. ஸோ அந்த ஆரி கிளாஸ் வந்து பண்ணணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் ஒரு 5:30 முடிக்கணும். ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஈவினிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 hours ஆயிரும். ஸோ 2 hours அப்படிங்கிற போது ஒரு 7:00 கூட ஆயிரும். ஸோ 7:00 அப்புறம் என்ன படிக்கணுங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன் ஈவினிங் செக்ஷனில், பார்க்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த 2:00 அப்புறம் உங்களுக்கு தூங்குற பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஏதாவது யூடியூப்பில் ரெஃபர் பண்ணணும், மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணும், இல்லை டெஸ்ட் குவஸ்டினை வந்து ரிவைஸ் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன தோணுதோ, அதாவது சயின்ஸ் ஏதாச்சும் படிக்கலாம்னு நினைக்கிறேன், நான் ஏற்கனவே எடுத்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை ஜியாகிரஃபி படிக்க போறேன், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 125 marks நம்ம இப்போ படித்தாச்சு. மதியம் 2 மணிக்குள்ளேயே நம்ம 125 marks படித்தாச்சு, 5 units வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் செக்ஷனில் வந்து நம்ம 7:00 அகைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். 7 to 8 இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஆல்டர்னேட்டிவாக படிக்கிற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு நாள் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படித்தா ஒரு நாள் ஜியாகிரஃபி படிங்க. ஸோ அப்படி நீங்கள் கவர் பண்ணாலே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் கவர் பண்ணாலே உங்களால் 25 marks வந்து கவர் பண்ண முடியும். அடுத்து 8 to 9 வந்து சயின்ஸ் இல்லைனா ஹிஸ்ட்ரி, ஓகேவா? இல்லை சயின்ஸ் மட்டுமே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த நேரம் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து சயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு
சயின்ஸ் வந்து படிக்கிறோம் இல்லைனா ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், இதுவுமே ஆல்டர்னேட்டிவ் தான். ஒரு நாள் சயின்ஸ்னா ஒரு நாள் ஹிஸ்ட்ரி. ஸோ 30 marks, இது ரெண்டையும் சேர்க்குறப்ப 30 marks நம்ம இங்கே வந்து கவர் பண்ணுறோம். அடுத்து 9 to 10 வரும்போது பாலிட்டி, இங்கே வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன், தப்பாக போட்டேன், இது வந்து வேண்டாம். 9 to 10 வந்து பாலிட்டிக்கே வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து பாலிட்டியை 7 o'clock படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட 7 o'clock படிங்க. இந்த 9 வந்து ஜியாகிரபி இல்லைனா எக்கனாமிக்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஆனால் இதை எதையுமே மாற்றாதீங்க, ஏன்னா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டை பொறுத்து, சில பேருக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து ஜியாகிரபி பிடிக்கும், சில பேருக்கு இது ரெண்டுமே பிடிக்காது, பாலிட்டி பிடிக்கும் அப்படின்றனால பாலிட்டி உங்களுக்கு எந்த டைமில் படித்தா கன்வீனியன்ட் இருக்குமோ அதை இந்த டைமுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலிட்டி படிக்கும் போது 20 marks கவர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஈவினிங் ஒரு 3 o'clock வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுவும் எல்லாராலையும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் தான். எப்படின்னா எப்படினாலும் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிலேருந்து சும்மா தான் இருப்பீங்க. ஒரு 9 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து சமைக்கலாம் ஆரம்பிப்போம். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப உங்களுக்கு வந்து எப்போ டைம் இருக்கும், இப்போ வந்து நீங்கள் 8 o'clock நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சுட்டு 8 to 9 குக் பண்ணுறீங்கன்னா இதை விட்டுருங்க. 9 to 10 இதை பண்ணீங்க, 10 to 11 வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அதில் வந்து இங்கே விட்டதை இங்கே வந்து படிங்க, ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து நேற்று டெலிகிராமில் கிறிஸ்தோபா அகாடமியோடைய பிளாக் வெப்சைட் வந்து அனுப்பிச்சு விட்ருப்பேன். அண்டு விவி டிஎன்பிஎஸ்சியோடைய டெலிகிராம் சேனல்லையும் டெய்லி டெஸ்ட் இருக்குது, ரெண்டுமே ஃப்ரீ டெஸ்ட் தான். இதை தவிர என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 10 to 11 வந்து டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சின் எழுதி பாருங்கள். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதிருங்க, எழுதிட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிங்களோ அதில் உங்களுக்கு ரொம்ப மறக்கிறது ரொம்ப புதுசாக இருக்கிறத ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் எழுதி வச்சிருக்கேன், அந்த நோட் இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு க்வெஸ்சின் வந்து ரிவைஸ். இப்போ இது வந்து ஒரு 45 minutes ஆகுது இல்லை 30 minutes ஆகுது இதுக்கு அப்படின்னா, நீங்கள் மிச்சம் இருக்கிற 30 minutes வந்து நீங்க முதல் நாள் போட்ட டெஸ்ட் க்வெஸ்சனை வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அதை வந்து நீங்க மறுபடியும் எடுத்து நேத்து என்னென்ன தப்பு விட்டோம், நேத்து விட்டது இன்னைக்கு ஞாபகம் இருக்கா, அதை உங்க மனசுல நீங்களே கேட்டு அதோட ஆன்சர் வந்து சொல்லி பார்க்கலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி நீங்க நோட்ல நோட் பண்ணி வச்சிருந்தா அதை கூட எடுத்து நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். நான் ஏன் நோட்ல எழுத சொல்றேன்னா, நம்ம மேக்சிமம் எங்கெங்க தப்பு விடுறோமோ அதே இடத்துலதான் மறுபடியும் சேம் க்வெஸ்சன்லதான் நம்ம வந்து மேக்சிமம் தப்பு விடுவோம். ஆனா அதை நோட் பண்ணி வைக்கவே மாட்டோம். அப்படி நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக எங்கேயுமே மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த க்வெஸ்சனை வந்து மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம நோட் பண்ணும்போது நம்ம ஒரு படிச்சுடுவோம், அடுத்து நமக்கு அது ரொம்ப கஷ்டமானது புதுமையாக இருக்கிற க்வெஸ்சன் தானே நம்ம நோட் பண்ணுவோம், அந்த மாதிரி க்வெஸ்சன் தான் நமக்கு எக்ஸாம்லேயும் வரும் கண்டிப்பாக. அப்போ இந்த நோட்டையே நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். முக்கியமானதும் புதுமையாக இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸும் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ஈவினிங்கில் 4 hours படிக்கிறோம், அதில் வந்து 3 units கவர் பண்ணுறோம். இதில் வரக்கூடிய மார்க்ஸ் வந்து 75, டோட்டலாக நம்ம 200 marks நம்ம கவர் பண்ணுறோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஆஃப்டர்நூனில் 2 o'clockல இருந்து ஒரு 7 o'clockக்குள்ளே உங்களுக்கு சப்போஸ் டைம் இருக்குது அப்படின்னா சயின்ஸோ இல்லை ஹிஸ்ட்ரியோ உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை படிச்சுக்கோங்க. ஈவினிங் ஒரு 3 hours தான் படிக்க முடியுங்கிறவங்க இங்கே வந்து 1 hour எடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்பப்போ என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு பார்த்துட்டோம், அந்தந்த சப்ஜெக்டில் எத்தனை மார்க் கேட்பாங்கன்றது பார்த்துட்டோம். இப்போ எத்தனை மந்த் நம்ம கையில் இருக்குது, மே மந்தில் ஒரு 20 days இருக்குது, ஜூனில் வந்து ஒரு 30 இருக்குது, ஜூலையில் ஒரு 31, ஆனால் நான் 13 போட்டிருக்கேன் ரவுண்டாக வரணுங்கிறதுக்காக. ஸோ டோட்டலாக 80 days. நம்ம ஏற்கனவே எந்தெந்த சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா டீட்டெயில் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் லெசன் வந்து 250 lessons. ஒரு ஒரு யூனிட்லையும் என்னென்ன லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அதில் 7 units வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க பிளேலிஸ்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 250 total lessons, அதையும் இந்த இப்போ நம்ம கையில் இருக்கிற 80 days
இந்த 80 டேஸையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா டிவைட் பண்ணி பாக்குறோம். ஸோ டிவைட் பண்ணும் போது வந்து மினிமம் நம்ம வந்து ஒரு 3 lesson படிக்கிற மாதிரி வரும். ஸோ பெர் டேக்கு வந்து 3 lesson படிச்சிங்கன்னா 80 டேஸில் முடிச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ 80 டேஸில் முடிச்சுட்டா இதுக்கு இடையில வந்து ரிவிஷன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க புதுசாக படிக்கிறவங்க. ஜூலை எண்டு இல்லைன்னா ஆகஸ்ட் 1st தான் நம்ம கால்ஃபார் ஆன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜூலை எண்டில் கால்ஃபார் ஆனால் கூட அதிலிருந்து 3 months ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், ஸோ அக்டோபர் எண்டில் இல்லைன்னா நவம்பரில் தான் வந்து எக்ஸாம் வர மாதிரி வரும். ஸோ நீங்கள் அந்த 3 months ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோங்க, இதுவே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நல்லாவே செகண்ட் டைம் நீங்கள் நல்லாவே ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டோட்டலாக 80 டேஸ்க்கு நம்ம பிளான் பார்த்தாச்சு. மினிமம் 3 lesson நம்ம படிக்கிறோம், மினிமம் 7 to 10 hours படிக்கிறோம். ஏன் நான் 7 to 10 hours அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னா, சில பேருக்கு வந்து 7 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வர்றவங்க நான் 7 to 10 hours அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லியிருக்கேன்னா, எல்லாருக்குமே 7 மணி நேரம் கிடைக்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி 10 மணி நேரங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்படி அட்லீஸ்ட் நான் போட்டிருக்க இந்த டைமிங் படி பார்த்தா உங்களால் கண்டிப்பாக ஒரு 7 hours இந்த ஒரு நாளையில் உங்களால் உங்களுக்குன்னு ஒதுக்கிக்கிற முடியும். ஸோ அப்படி உங்களால் 7 hours முடியும் அப்படின்னா இந்த பிளானை 2 days, இந்த சப்ஜெக்டை 2 days படிங்க. 3rd day என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே யூனிட் 8 இருக்கிற இடத்துல வந்து என்ன போடணும், பாலிட்டி, இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி, இங்கே வந்து சயின்ஸு, இங்கே வந்து எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜியாகிரஃபி, இங்கே மேக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், இதை அப்படியே மாற்றிக்கோங்க. ஸோ 2 days வந்து இந்த பிளானு, 1 day இந்த பிளான். அப்போ வாரத்தில் 4 நாள் வந்து நீங்கள் முக்கியமான மார்க்குக்கு, அதாவது ஒரு வீக்லி 4 days வந்து 125 marks, வீக்லி ஒரு 2 to 3 days வந்து அந்த மிச்சம் இருக்கிற 75 marks நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். இதுவுமே போதுமானதாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த டைமில் இது இந்த டைம் போக ஏதாச்சும் ஒரு 1/2 hour நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 7 hours தான் கிடைக்குங்கிறவங்க இந்த சப்ஜெக்டை 2 days படிங்க, மிச்சம் இருக்கிற சப்ஜெக்டை 1 day போட்டு படிங்க அதே டைமிங்கில். ஸோ உங்களாலேயும் கவர் பண்ண முடியும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாகவே நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.